தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கியா கார்னிவல். ஸோ இந்த காரை ரிவ்யூ பண்ணுறதுக்காக நான் ரொம்பவே ஆர்வமாக இருந்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்புறம் ஏன்டா இவ்வளோ லேட்டாக இந்த காரை ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சமீபமாக பதிவிடுற எல்லா வீடியோக்களும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஆன் ரோட்டில் அந்த காரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற வீடியோக்களையும் சேர்த்து தான் நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கியா கார்னிவல் வந்து ஆர்டிஓவில் வந்து டிசைன் அப்ரூவல் இல்லாதனால நம்மளால் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பண்ண முடியல. ஸோ அதனால தான் சரி இந்த வீடியோவை இதுக்கு மேலே டிலே பண்ண வேணாம் அப்படின்றனால இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் வீல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எடுக்க நமக்கு உதவுன ஷோரூம் ஸ்ரீ கற்பகமூர்த்தி மோட்டார்ஸ் திருச்சி. கியா கார்கள் வாங்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. கியா கார்னிவலில் மொத்தம் மூணு வேரியண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ப்ரீமியம், பிரஸ்டிஜ், லிமோசின். இதில் நம்ம பார்க்கக்கூடியது டாப் அண்ட் காரான லிமோசினை பற்றி தான். வேரியண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபியூச்சர்ஸில் மாறுதல்கள் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கியா கார்னிவலில் ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்கும்போது நம்மளை ஃபஸ்ட்டு கவரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைகர் நோஸ் கிரில்லு தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா குரோம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்இடியில் டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடியில் ஐஸ் க்யூப் டைப்பில் இருக்கக்கூடிய எல்இடி ஃபாக் லேம்ப்ஸும் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் எல்இடி டிஆர்எல் வந்து ரன்னிங் லைட் மாதிரி இருக்குது, பட் ஆக்சுவலாக நேரில் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்காது. காரோட அப்படியே சைடு பொசிஷனுக்கு வந்தோம் அப்படின்னா எப்பா எவ்வளோ பெரிய கார் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இதோட லென்த் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 5115 mm இருக்கக்கூடிய லென்த் இருக்குது. இதோட வீல் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3060 mm இருக்கக்கூடிய வீல் பேஸில் இருக்குது. காரோட ரூஃபில் பீப்பில் இருக்க அப்புறம் ஒரு ரயில் ரூஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சின்ன ஸ்பாய்லரும் சைட்லேருந்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏ, பி, சி மற்றும் டி இந்த மூணு பில்லர்களும் பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. சைட் மிரர் வந்து எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட் அண்ட் எலக்ட்ரானிக் ஃபோல்டபுள் மிரர். அதுலேயே பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸும் இருக்குது. காரோட டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே பாடி கலர்லேயே கொடுத்துருக்காங்க. ரியர் டோர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டச் பவர் ஸ்லைடிங் ரியர் டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஒரு தடவை டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டோர் ஓப்பன் ஆகிடும். அடுத்ததாக 18 inches அலாய் வீல், 235 mm அகலம் இருக்கக்கூடிய டயரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 60 liters. காரோட ரியர்லேருந்து பார்க்கும்போது ரியரில் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்க் ஃபின் ஆண்டனாஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இதில் கொடுத்துருக்க டிஃபோக்கர் ஆட்டோ டிஃபோக்கர். இந்த டெயில் கேட்டும் உங்களுக்கு பவரில் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு டோர் ஓப்பனும் ஆகிடும். க்ளோஸ் பண்ணுறதுனாலும் ஒன்ஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே போதும். காரோட பூட் ஸ்பேஸ் 3 rows வசதி இருக்கிற வகையில் இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 540 liters இருக்கிற வகையில் இருக்குது. அதே தேர்ட் ரோவை ஃபோல்டு பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 1624 liters இருக்கிற வகையில் இருக்குது. தேர்ட் ரோ சீட்டு வந்து 60-40 seats தான் கொடுத்துருக்காங்க. காரோட இன்டீரியருக்கு போவோம். சீட்டில் உக்காந்த உடனே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. டிரைவர் சீட் வந்து பவர் சீட்ஸில் கொடுத்துருக்காங்க. லம்பா சப்போர்ட்டும் இதில் இருக்குது. அதே போல் டிரைவர் சீட் வந்து வென்டிலேட்டட் சீட்டாகவும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேரிங் வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாகவே இருக்குது. லெதர் ஃபினிஷில் ஸ்டேரிங்கை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஸ்டேரிங்லேயே இருக்கிற வகையில் வடிவமைச்சிருக்காங்க. ஆனால் இது ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் கிடையாது. ஸ்டேரிங்கை டில்ட்டும் பண்ணிக்க முடியும், டெலஸ்கோப்பும் பண்ணிக்க முடியும். காரோட டேஷ்போர்டில் 8 inches டச் ஸ்க்ரீன் கொண்ட இன்ஃபோடைனமிக் சிஸ்டத்தை வடிவமைச்சிருக்காங்க. இதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, ஏசியோட டெம்பரேச்சர் கண்ட்ரோல், ஸோ பலவிதமான விஷயங்களை இதில் நம்மளால் பார்க்கவும் முடியுது. அதுக்கு கீழே ஆட்டோ ஏசியோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்கிற வகையில் வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஆட்டோ ஏசியை பொறுத்த வரைக்கும் 3-zone டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்குது. ரியர் சீட்டுக்கு என்ன டெம்பரேச்சர் வேணும் அப்படிங்கிறத நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்கவும் முடியும். ஏசி கண்ட்ரோல்ஸ்க்கு கீழே கியர் லிவருமே லெதர்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் இருக்குது. நம்ம ஹேண்ட் பிரேக் பொதுவாக யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த ஹேண்ட் பிரேக்குக்கு பதிலாக இதில் ஒன் டச்லேயே எலக்ட்ரானிக் பிரேக் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த காரில் நிறைய விஷயங்கள் ஒன் டச்லேயே நடக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த கார்லேயும் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. வாங்க அடுத்ததாக ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம்.
லிமோசின் மாடலில் ஒன்லி 7-seated ஆப்ஷன் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இந்த சீட் வந்து விஐபி சீட் இருக்கிற வகையில் வடிவமைச்சிருக்காங்க. ப்ரீமியமில் பார்த்தீங்க அப்படின்னா 7 மற்றும் 8-seated ஆப்ஷன்ஸும் இருக்குது. ப்ரெஸ்டீஜ் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா 7 மற்றும் 9-seated ஆப்ஷனுமே இதில் இருக்குது. செகண்ட் ரோ கம்ஃபோர்ட்டை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பே இல்லைங்க, அட்டகாசமாக இருக்குது செகண்ட் ரோ கம்ஃபோர்ட். இந்த சீட் வந்து விஐபி சீட்டாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த சீட்டில் நம்ம கால்களுக்கும் சப்போர்ட் இருக்கிற வகையில் வடிவமைச்சிருக்காங்க. எங்கேயாவது லாங் ட்ரைவ் போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் இதோட சீட்டை சாய்ச்சிட்டு ரொம்பவே சொகுசாக தூங்கிக்கிட்டே போகவும் முடியும். டிரைவர் சீட் கோ டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 10 இன்ச் இருக்கக்கூடிய எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம படம் ஏதாவது பார்த்துட்டு போகணுன்னாலும் ரொம்பவே வசதியாக உட்காந்து பார்த்துட்டும் போக முடியும். டிரைவரோட ஹாம்ரெஸ்ட்டுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏர் ப்யூரிஃபையர் கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து யூஎஸ்பி சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. 220 வால்ட் லேப்டாப் சார்ஜ் போடுற வகையில் டிசைன் பண்ணியிருக்காங்க. லேப்டாப்பு இல்லைனா ஒரு மினி ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கூட இதில் கனெக்ட் பண்ணி பயன்படுத்திக்க முடியும். இதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே டிரைவர்கிட்ட இருக்கிற வகையில் வடிவமைச்சிருக்காங்க. ரியர் டோரில் ஷன்ஷேடுமே கொடுத்துருக்காங்க. அதே போல் தேர்ட் ரோட இருக்க கிளாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஷன்ஷேடு கொடுத்துருக்காங்க. இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சன்ரூஃப் இருக்கிற வகையில் வடிவமைச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் ஒரு சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க, ரியர் சீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ரியர்லேயும் ஏசிக்கான கண்ட்ரோல்ஸும் இருக்குது. ஸோ நம்ம டிரைவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கேருந்து ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணிக்கவும் முடியும். அதே போல் ஏசி பென்ஸ் வந்து ஒவ்வொரு சீட்டுக்கு மேலேயும் ரூஃப்லேயே இருக்கிற வகையில் வடிவமைச்சிருக்காங்க. தேர்ட் ரோ சீட் கம்ஃபோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல லெக்ரூம் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூமும் பார்த்தீங்கன்னா டீசெண்டாகவே இருக்குது. தை சப்போர்ட் மட்டும்தான் அதில் கம்மியாக இருக்குது. ஆனால் அதில் 3 பேர் உட்காந்து பயணிக்கவும் முடியும். அதே போல் ஹெட்ரெஸ்டர் வந்து இண்டிவிஜுவலாகவே கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ரோ சீட்லேயுமே பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஏசி பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாகவே இருக்குது. ஸோ இதில் இருக்க விண்டோலையும் பார்த்தீங்க அப்படின்னா சன்ஷேட் கொடுத்துருக்காங்க. கியா கார்னிவலோட சேஃப்டி விஷயங்கள் என்ன அப்படின்னா ஏபிஎஸ் ஏர்பேக் பார்த்திங்கன்னா எல்லா மாடல்களும் இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஏபிஎஸ் ஏர்பேக்ன்றது ஒரு 5 லட்சரூபா கார்லேயும் இருக்குது, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 8 ஏர்பேக் இருக்கிற வகையில் இந்த காரை வடிவமைச்சிருக்காங்க. அப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோலாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமாக இருக்கட்டும், ஹில் அசிஸ்ட் போன்ற எல்லா விஷயங்களும், சேஃப்டிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ எல்லா விஷயங்களும் இந்த காரில் இருக்குது. இந்த காரோட பட்ஜெட்டுக்கு இதெல்லாம் இல்லைன்னா தான் ஆச்சரியம். இந்த காரோட பட்ஜெட்டுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இந்த காரோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது மூலமா போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த காரில் இருக்கக்கூடிய ஃபெசிஃபிகேஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா புஷ் ஸ்டார்ட் பட்டனாக இருக்கட்டும், க்ரூஸ் கண்ட்ரோலாக இருக்கட்டும், ஆட்டோ ஹெட்லைட்ஸாக இருக்கட்டும், ஸோ பலவிதமான விஷயங்கள் இந்த காரில் இருக்குது. அண்ட் ஃபைனலாக இன்ஜின் என்னன்றதை பார்ப்போம். இதில் கொடுத்துருக்க இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 2.2 லிட்டர் இருக்கக்கூடிய சிஆர்டிஐ BS6 டீசல் இன்ஜினை தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரே ஆப்ஷன் தான் டீசல் இன்ஜின். டிரான்ஸ்மிஷனும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 8-speed ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான். இதில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் கிடையாது, 8-speed ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் இருக்குது. இந்த இன்ஜின் 200 PS பவரை உற்பத்தி பண்ணுற வகையிலையும் 440 Nm டார்க்கை உற்பத்தி பண்ணுற வகையிலையும் வடிவமைச்சிருக்காங்க. இந்த காரை ஆக்சுவலாக நம்மளால் டெஸ்ட் ட்ரைவ் பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா RTO-வில் டிசைன் அப்ரூவல் இல்லாதனால நம்மளால் இந்த காரை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பார்க்க முடியல. கண்டிப்பாக இந்த காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ அப்படிங்கிறத நான் தனியாகவே போஸ்ட் பண்ணுறேன். போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். கியா கார்னிவலோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறத பார்ப்போம். கியா கார்னிவலோட ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு லக்ஸரி MPV ரக கார் அப்படிங்கிறனால இதோட இருக்கைகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சொகுசாக வடிவமைச்சிருக்காங்க. ஸோ உட்காந்து பயணிக்கிறதுக்கு ரொம்பவே சொகுசாகவே இருக்குது. இட வசதிகளும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க, அது இந்த காருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் ஃபியூச்சர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விலைக்கு என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் வேணுமோ அந்த எல்லா ஃபியூச்சர்ஸுமே இந்த விலையில் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஒன்லி ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது இந்த காரோட ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த காரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிரைவர் போட்டு பயன்படுத்துவாங்க. ஏன்னா இந்த காரோட இன்னொரு மைனஸ் என்னென்னா இந்த காரோட லென்த்து. ஸோ அதனால் டிரைவர் போட்டு யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு மேனுவல் ஆப்ஷன் இருந்தாலே போதும் அப்படின்னு கூட சில ஓனர்ஸ் நினைப்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா லென்த்தை சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.